வணக்கம். இன்றைக்கி நம்ம ஐசோலேட்டர்னா என்ன, எம்சிபினா என்ன பார்க்க போகிறோம். இப்போ உங்கள் முன்னாடி இருக்கிறது இது வந்து ஐசோலேட்டர், ஃபோர் போல், 1, 2, 3, 4 ஃபோர் போல், ஃபோர் போல் ஐசோலேட்டர். இது பார்த்தீங்கன்னா எம்சிபி, 1, 2, 3, 4 ஃபோர் போல், இது எம்சிபி. ஓகேங்களா? ஐசோலேட்டர் என்ன பண்ணுவோம், இந்த பக்கம் 3 ஃபேஸ் நியூட்ரல் கொடுத்து 3 ஃபேஸ் நியூட்ரல் வெளியே எடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், ஜஸ்ட்டு ஒரு மின் சுவிட்சு தான், ஆன் ஆஃப் பண்ணும். பழைய காலத்தில் பெரிய மெயின் சுவிட்செலாம் பார்த்துருப்பீங்க, அதுக்கு பதிலாக இப்போ கை கடக்கமாக அது மாதிரி மெயின் சுவிட்ச், அதுதான் இப்போ ஐசோலேட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா எம்சிபி, எம்சிபிலையும் அதே மாதிரி 3 ஃபேஸ் நியூட்ரல் கொடுத்து 3 ஃபேஸ் நியூட்ரல் வெளியே எடுத்துக்கலாம், ஆன் ஆஃபு பண்ணிக்கலாம். ஆனால் ஐசோலேட்டருக்கும் எம்சிபிக்கும் என்ன வித்தியாசம்னா, எம்சிபி வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆம்ஸ் அதிகமான ட்ரிப் பண்ணும், ஓவர்லோடான ட்ரிப் பண்ணும், அப்புறம் ஃபேஸ் டு ஃபேஸ் ஷார்ட் ஆனாலும் ட்ரிப் ஆகும், ஃபேஸ் டு நியூட்ரல் ஷார்ட் ஆனாலும் ட்ரிப் ஆகும். ஸோ இதில் வந்து ஆன் ஆஃப் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறோம், ஓவர்லோடு ட்ரிப்பிங்க்கு யூஸ் பண்ணுறோம், ஷார்ட் சர்க்கியூட் ப்ரொடக்ஷனுக்கும் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளோட அப்ளிகேஷன் என்ன, நம்மள எனக்கு வந்து ஆன் ஆஃப் மட்டும் போதுன்னா ஐசோலேட்டர் வாங்கிக்கிங்க, இல்லை எனக்கு வந்து ஆன் ஆஃப் பண்ணணும், ட்ரிப் ஆகணும், ஓவர்லோடு ட்ரிப் ஆகணும், ஷார்ட் சர்க்கியூட் ப்ரொடக்ஷன் வேணும்னா எம்சிபி வாங்கிக்கோங்க. இது தான் இந்த ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.